Hi friends, இன்னைக்கு நம்ம கடப்பா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடப்பா செய்யறது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னு, சின்னதா ஒரு கேரட், சின்ன உருளைக்கிழங்கு ஒன்னு, தோல் எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் வச்சு, குக்கர் இது வந்து பச்சை பருப்பு, ஒரு 50 பச்சை பருப்பு எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேங்க. ஒரு குக்கர் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கடப்பா செய்கிறதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் காரம்தான். இது வந்து ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டு பல்லு ஒரு 5 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேருக்கு தாங்க வைக்கிறேன், அதனால தான் நான் கொஞ்சமாக திட்டமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அது வந்து பச்சை மிளகாய் அவ்வளோ சேர்த்துக்குவாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் வதங்கணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும், ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு கேரட் போட்டு நல்லா வதங்கணும், நம்ம ஊற வச்ச பச்சை பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ஊற வச்சு சேர்த்துக்குவாங்க, அப்போ தான் டக்குன்னு இதில் சீக்கிரமாக வேகும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம், நல்லா வேகட்டும். இப்போ இந்த கடப்பாவுக்கு நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் இருக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 3-4 விசில் வச்சுங்க. நான் நல்லா வெந்துடுது, இது வெந்துடுதான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே சூப்பராக குழஞ்சி வந்து வெந்துடுது. இப்போ தேங்காய் பொட்டுக்கடலை பெருஞ்சீரகம் போட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்தும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லாமே நல்லா வெந்துடுது, அதனால் ஒரு கொதி மட்டும் வரட்டும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய் வேகக்குள்ளேயே வதக்கி விட்டு குக்கர் மூடணும்லங்க, அப்போ கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் அப்போ போட மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம பச்சை பருப்பு இருக்குது, கொதி கொதி கொஞ்சம் கட்டியாக தான் ஆகும். அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ தேங்காய் ஊற்றி நல்லாவே இந்த அளவுக்கு கொதிச்சிடுதுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஆற கட்டியாகிடும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம், பொட்டுக்கடலை பச்சை பருப்பு எல்லாமே கெட்டியாக ஆகிற பொருள் தான் இதில் நம்ம போட்டுக்கிறதுலாம். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது இப்போ நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நிறையா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்குவாங்க, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு
நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான ஒரு கடப்பா ரெடி ஆயிடுது. இது வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு அவ்வளோ பூரி கூட நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக. இந்த மாதிரி நீங்களும் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.